வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் கிருஷ்ணவேணி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் நான் ஒரு திருநங்கை பள்ளி மாணவியை படிச்சிட்ருக்கேன். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இங்கே தான் முடித்தேன். இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு 337 மார்க் எடுத்திருக்கேன். நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்த என்னோட பள்ளி தலைமை ஆசிரியரும் என்னோட வகுப்பாசிரியர்களும் மற்ற ஆசிரியர்களுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இல்லைனா நான் இந்த மார்க் எடுத்திருக்க முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்குலேயே நீங்கள் தான் ஒரே ஒருத்தர் தான் தேர்வு எழுதிருக்கீங்க. ஆமாங்க, நீங்கள் மட்டும் தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க. ஆமாங்க, இது உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோடய திருநங்கை சமூகத்துக்கே பெருமை சேர்க்குற அளவுக்கு இருக்குது. எனக்கு நான் இப்படி மார்க் வாங்கினது படித்தது. இந்த திருநங்கைகள் எல்லாருமே கல்வி கற்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. ஆமாம், எல்லாருமே இதுக்கு மேலே வந்து கல்வி கற்கணும். யாரும் தப்பான இதுக்கு போகக்கூடாது. எல்லாருமே கல்வியை நோக்கி போகணுன்றது தான் என்னோடய ஆசை. உங்கள் அச்சீவ்மெண்ட்டு? என்னோடய அச்சீவ்மெண்ட் வந்து மேரைன் இன்ஜினியரிங் ஆகணும்னு ஆசை. இது உளவியல் ரீதியாக வந்து எந்த அளவுக்குலாம் வந்து எதிர்கொள்ளுங்க படிப்பில் இருக்குது? ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து பெண் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் மட்டும் திருநங்கை ஸ்டூடெண்ட் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து டீச்சர் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு? எங்கள் ஸ்கூலை பொறுத்தவரையும் எங்கள் டீச்சர்ஸ் வந்து என்னை வந்து ஒரு ட்ரான்ஸ் உமனாகவே பார்க்கல. என்னையும் எல்லா நார்மல் கேர்ள், நானும் ஒரு ஹியூமன் பீப்புள் தான், அப்படி தான் என்னை எல்லா டீச்சர்ஸ் பார்த்தாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தாங்க. என்னை யாருமே வந்து தேர்ட் ஜெண்டர்னு சொல்லி என்னை ஒதுக்கவும் இல்லை. என்னை இது அனுசரிக்கவும் இது பண்ண அனுசரித்தாங்க எல்லாருமே என்னையை. ஃபேமிலி ரீதியாக அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? ஃபேமிலி அப்பா அம்மா கூட தான் இருக்குது. அப்பா அம்மா என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அப்பா அம்மா கூட இருந்து தான் நான் ஸ்கூலுக்கு வந்தேன். அப்பா அம்மாவே என்னை ஏற்றுக்கிட்டாங்க. இல்லை, அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து அம்மா வீட்டு போயிட்டாங்க. அம்மா மட்டும்தான் இருக்காங்க எனக்கு. அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா வந்து தறி ஓட்டுறாங்க, கூலி தொழிலாளி தான். சரி, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இன்னும் மேல்நிலை படிப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது என்ன? சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு, சீட் கொடுத்தாங்க எனக்கு, அதுவே பெரிய சப்போர்ட் தான். உயர்கல்விக்கா? உயர்கல்விக்கு இப்போ தான் கேஎஸ்ஆர் அட்மிஷன் போட்டிருக்கேன், கேஎஸ்ஆர் கல்லூரியில். இப்போ என்ன படிக்கலான்னு? நான் பிபிஏ எடுத்திருக்கேன். பிபிஏ எடுத்திருக்கேன், இந்த 3 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ லாஜிஸ்டிக் எடுக்க போகிறேன் நான். எனக்கு சப்போர்ட் பண்ணும், நாங்கள் வந்து ஏழைப்பட்ட குடும்பம் தாங்க சார், அதனால எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நான் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எனக்கு நிதி உதவியும் கொடுத்து எனக்கு உதவணும்னு நான் கேட்டுக்கிறேன் கவர்மெண்ட்க்கு. என் பேர் ஸ்ரேயன்.